எத்தனையோ பெற்றோர்கள் தண்ட புள்ள பாஞ்சிட்டு தான் போனா, பாஞ்சிட்டு தான் வயசு வந்து நீங்க முடிச்சு கொடுக்கல, அவர் சாய்ஸ் பண்ணாரு போயிட்டாரு. இது சரின்னு சொல்ல வரல, இது பெற்றோருடைய சில கவலையினம் நடந்துச்சு. அதுக்கு பின்னால பெற்றோர்கள் அவன் ஏந்த புள்ளே இல்லை என்று மவுத்து வரைக்கும் ஒதுக்கி வச்ச பெற்றோர்களும் இருக்கிறாங்க. என்னவாக சொல்ல போறீங்க? ஓட புள்ளைக்கு சொர்க்கம் இப்ப யாரு? நீங்களும் உங்கள மனைவி ஓட புள்ள ஒதுக்கினா அந்த புள்ள சொர்க்கம் எங்க இருக்குது? உமா ஜென்னத்துக்கே பெற்றோர்களே, நீங்க தான் உங்களோட புள்ளட சொர்க்கமும் நரகமும். உங்களோட புள்ளைக்கு நீங்க சொர்க்கமா வாழுங்க. அன்பாந்த வாலிபர்களே, பெற்றோரை நீங்க சொர்க்கமா அடையுங்க, பெற்றோரை சொர்க்கமா அடையுங்க. பெற்றோர் நோவடிச்சு எத்தனையோ இன்றைக்கு பிள்ளைகள் வாழ்றாங்க, எத்தனையோ பேர் தௌபாவும் செய்யறாங்க. நிச்சயமா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யார் யாரும் நோவடிச்சோமோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் சகோதரர்களே.